யூடியூப் தோழிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையல் ரெசிப்பியில் என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சடி ஒன்று பார்க்க போகிறோங்க. பெரிய நெல்லிக்காய் வச்சு ஒரு பச்சடி பார்க்க போகிறோம். எப்பயுமே நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பிரெட்டோட ஒரே மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பச்சடியை நீங்கள் செஞ்சு அதோட தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அடிப்படையாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் நான் என்னன்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த பெரிய நெல்லிக்காய் பச்சடிக்கு வந்து நான் வந்து பெரிய நெல்லிக்காய் வந்து இந்த ஒரு அரை கிலோ பெரிய நெல்லிக்காய் எடுத்து இதை வந்து நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து நீங்கள் தண்ணியிலேயே போட்டு வேக வைக்க வேணாம். இட்லி பாத்திரம் நம்ம இட்லி வேக வைப்போம் இல்லைங்களா, அது மாதிரி அந்த தட்டை மேலே வச்சு ஒரு 10 நிமிஷம் அந்த தட்டில் வந்து இந்த நெல்லிக்காய் நல்ல முழு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காவை நீங்கள் கட் பண்ணிலாம் போட வேணாம். அப்படி அப்படியே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது எடுத்து அதை அதை வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கத்தி போட்டெல்லாம் நீங்கள் கட் பண்ண வேணாம். அப்படியே கையிலேயே இப்படி போட்டு உங்களுக்கு வந்து இந்த சதை தனியாக அந்த கொட்டை தனியாக வந்துடும். அது மாதிரி வந்து வேக வச்சு நான் வந்து ஒரு 1/2 கிலோ நெல்லிக்காய் நான் எடுத்து வச்சிருக்கேன். பெரிய நெல்லிக்காய் நான் வந்து 1/2 கிலோ பெரிய நெல்லிக்காய்க்கு வந்து 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய ஸ்பூன்ல வந்து 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவு. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு நம்ம இந்த பச்சடி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த பெரிய நெல்லிக்காய் பச்சடிக்கு வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் வந்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம். மிக்சியில் போட்டு லைட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம உப்பு வந்து இந்த நெல்லிக்காயில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவுக்கு நம்ம வேக வச்ச நெல்லிக்காயும் உப்பும் போட்டு நம்ம இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த பச்சடியை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம வந்து இப்போ வந்து இதை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. இந்த வெல்லத்தை வந்து இதில் போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வெல்லம் கரைச்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ரெட் சில்லி பவுடர் போட்டுடலாம். இப்போ நம்ம புளியை நம்ம இப்போ வந்து ஊற்றிடலாம். இப்போ நெல்லிக்காய் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம போட்ட அந்த 1/2 கிலோ அந்த பெரிய நெல்லிக்காய் வேக வச்சது பாருங்கள் எப்படி சுருண்டு எப்படி நம்மளுக்கு வந்து பச்சடி போலவும் ஜாம் கலருக்கும் வந்திருக்குது பாருங்கள். இது அவ்வளோதான். இதை இப்போ நம்ம இறக்கிடலாம். இது சூப்பரான டேஸ்டில் நீங்கள் வந்து பிரெட்டோட சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கெலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்க ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம அடிப்படியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சூப்பரான நம்மளுக்கு பச்சடி பெரிய நெல்லிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஜாம் மாதிரி இது எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க, செம்ம சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது பெரிய நெல்லிக்காய் சப்பாத்தியோட இட்லி தோசை பிரெட்டுக்கெலாம். இதை நம்ம எப்பயும் ஃப்ரூட் ஜாம் நம்ம கொடுக்கறதுக்கு பிரெட்டுக்கெலாம் இதை நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.